ஜெய் ஸ்ரீராம். குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். அனைவரும் நலமா இருக்கீங்களா? வகுப்பறைக்கு போக தயாரா இருக்கீங்களா? நல்லது. முந்தைய வகுப்புல நான் சொல்லிக் கொடுத்த எழுத்துக்களையும் அதற்குரிய சொற்களையும் படிச்சிட்டீங்களா? சொல்லி பழகினீங்களா? வெரி குட். இன்றைய வகுப்பறையில வேறு புதிய எழுத்துக்களையும் அதற்குரிய சொற்களையும் படிக்கலாமா? வாங்க வகுப்பறைக்குள்ள போகலாம். குழந்தைகளே, என்னுடன் சேர்ந்து சொல்லுங்க, படங்களை பார்க்கலாமா? இது என்ன? வயல். நாம சாப்பிடுற அரிசி விளையிற இடம்தான் வயல், தெரியுமா? சொல்லுங்க. வா யா இல், வயல். அடுத்தது முயல். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எவ்வளோ வெள்ளையாக அழகாக இருக்கு பாருங்க. சொல்லுங்க. மு யா இல், முயல். அடுத்தது மீன். உங்களுக்கு தெரியும், ஆனால் இதற்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, என்ன தெரியுமா? கயல். க யா இல், கயல். சொல்லுங்க. க யா இல், கயல். இந்த எல்லா வார்த்தைகளையும் சொல்றப்ப நமக்கு ஒரே ஒரு ஒலி கேக்குதே, என்னது? யா. சொல்லுங்க. யா. இப்ப இன்னொரு முறை சொல்றீங்களா? வா யா இல், வயல். மு யா இல், முயல். க யா இல், கயல். சரியா சொன்னீங்க. இப்ப அடுத்தது போலாமா? இது என்ன? நாய். சொல்லுங்க. நாய். நாய். இது தேங்காய். 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 அடுத்தது ஊறுகாய். ஊரு காய். ஊறுகாய். நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, ஒரே மாதிரி ஒலி கேட்டுதே, என்னது அது? இ. யா மேல புள்ளி வச்சா என்ன வரும்? இ. இன்னொரு முறை சொல்லுங்க. இ. இப்ப சொல்லுங்க. நா இ, நாய். தே இ கா இ, தேங்காய். ஊ ஊறுகாய். சரியா சொன்னீங்க. சொல்லுங்க. யா. முயல். மு யா இல், முயல் யா. சொல்லுங்க. மு யா இல், முயல் யா. இது என்ன? இ. தேங்காய். தே இங் கா இ, தேங்காய். இப்ப ரெண்டு எழுத்துக்களையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு, என்ன வித்தியாசம் தெரியுது? யாக்கு புள்ளி இல்லை, ஈக்கு புள்ளி இருக்கு. இதை நீங்க கவனிக்கணும், சரியா? சொல்லுங்க. யா யா யா. யா மேல புள்ளி வச்சா இ. இன்னொரு முறை சொல்லுங்க. யா யா யா. யா மேல புள்ளி வச்சா இ. இப்ப அடுத்தது போலாமா? இது என்ன? பழம். சொல்லுங்க. பழம். பா யா இம், பழம். அடுத்தது ஐ, எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. குழந்தை. கு யா இன் தை, குழந்தை. இன்னொரு முறை சொல்லாமா? கு யா இந்த தை, குழந்தை. இது என்ன புதுசா இருக்கே? தாழம்பூ. இது ஒரு வகையான பூ, இது ரொம்ப வாசனையா இருக்கும்.
சரியா சொல்லுங்க. தா ழா இம் பூ, தாழம் பூ. இன்னொரு முறை சொல்லுங்க. தா ழா இம் பூ, தாழம் பூ. இந்த எல்லா வார்த்தைகளிலையும் நம்மளுக்கு ஒரே மாதிரி ஒலி கேட்டதே, என்னது அது? யா. சொல்லுங்க, யா. சரியா சொன்னீங்க. இன்னொரு முறை சொல்லலாமா? பழம், ப ழா இம் பழம். அடுத்தது குழந்தை, கு ழா இன் தை குழந்தை. இது தாழம் பூ, தா ழா இம் பூ தாழம் பூ. அடுத்த படங்களை பார்க்கலாமா? இது என்ன? கேழ்வரகு. சொல்லுங்க, கேழ்வரகு. அதுதான் நம்ம இங்கிலீஷில் ராகின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இது என்ன? கூழ். சொல்லுங்க, கூழ். கூழ் ரொம்பவும் குளிர்ச்சி. கிராமத்தில் எல்லோரும் காலையில் கூழ் குடிச்சிட்டு தான் வேலைக்கு போவாங்க. வயலில் வேலை செய்வாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூழ் குடிச்சிட்டு தான் வேலைக்கு போவாங்க. அடுத்தது இது என்ன, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாழ். சொல்லுங்க, யாழ். இது ஒரு இசைக்கருவி. மன்னர்கள் காலத்தில் இந்த இசைக்கருவியை தான் பயன்படுத்தினாங்க, தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, யாழ். இன்னொரு முறை சொல்லாமா? கே இழ்வரகு, கேழ்வரகு. கூ இழ், கூழ். கடைசியா யா இழ், யாழ். இந்த எல்லா வார்த்தைகளையும் நம்மளுக்கு என்ன மாதிரி கொள்ளி கேட்டது? இழ். சொல்லுங்க, இழ். சொல்லுங்க, யா குழந்தை, யா குழந்தை. கூ ழா இன் தை குழந்தை. அடுத்தது இழ், கூழ். சொல்லுங்க, கூழ். கூ இழ், கூழ். ழாக்கும் இழுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ழாக்கு புள்ளி இல்லை, இழுக்கு புள்ளி இருக்கு. இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும், சரியா? இப்போ ஒரு முறை நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் சொல்றீங்களா? டா டா டா, டா மேல புள்ளி வச்சா இட். ப ப ப, பா மேல புள்ளி வச்சா இப்ப. ம ம ம, மா மேல புள்ளி வச்சா இம். ர ர ர, ரா மேல புள்ளி வச்சா இர். க க க, கா மேல புள்ளி வச்சா இக்கு. ச ச ச, சா மேல புள்ளி வச்சா இச்சு. ய ய ய, யா மேல புள்ளி வச்சா இ. ய ய ய, யா மேல புள்ளி வச்சா இழ். சரியா சொன்னீங்களே, வெரி குட். குழந்தைகளே, இப்ப தமிழ் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. இதில் பக்கம் எண் 21 எடுங்க. அம்மா கிட்ட சொல்லுங்க, அம்மா எடுத்து கொடுப்பாங்க. பார்த்தீங்களா, 21 எடுத்தீங்களா? இங்கே நம்ம படித்தோம் இல்லையா? இப்போ என்னது இது? யா. சொல்லுங்க, யா. வயல், யா. வயல், யா. வா யா இல், வயல். சொல்லுங்க, வா யா இல், வயல். அடுத்தது முயல், யா. முயல், யா. சொல்லுங்க, மு யா இல், முயல். உணர்வரை சொல்லாமா? மு யா இல், முயல். முயல், யா. இது என்ன? கயல், க யா இல், கயல்.
கயல் யா, கயல் யா. சொல்லலாமா இன்னொரு முறை? வா யா இல், வயல் யா. மு யா இல், முயல் யா. கா யா இல், கயல் யா. இது என்ன? யா யா யா, யாமல புள்ளி வச்சா இ. சொல்லுங்க, யா யா யா, யாமல புள்ளி வச்சா இ. சரியா சொன்னீங்க. இப்ப அடுத்தது பக்கம் எண் 25 எடுங்க. படிச்சோம் இல்லையா? இது என்னது? யா. சொல்லுங்க, யா. சொல்லுங்க, பழம், பழம். ப யா இம், பழம். ப யா இம், பழம். பழம் யா. இது குழந்தை. கு யா இன் தை, குழந்தை. கு ழா இன் தை, குழந்தை. ழா. சொல்லுங்க, குழந்தை ழா. இது என்ன? தாழம்பூ. ழா, தாழம்பூ. ழா. சொல்லுங்க, தா ழா இம் பூ, தாழம்பூ. இன்னொரு முறை சொல்லுங்க, தா யா இம் பூ, தாழம் பூ. சரியா சொன்னீங்க. இது என்னது? இல், யா யா யா, யா மேல புள்ளி வச்சா இல். சொல்லுங்க, யா யா யா, யா மேல புள்ளி வச்சா இல். சரியா சொன்னீங்களே, வெரி குட். குழந்தைகளே, இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்த இந்த புதிய எழுத்துக்களையும் அதற்குரிய சொற்களையும் வீட்டில் சொல்லி பழகணும், சரியா? மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பறையில் சந்திக்கிறேன். நன்றி.